இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு புடலங்காவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அதில் உள்ளே இருக்கிற சத பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சத பகுதியை எடுத்தாச்சு. இப்போ இந்த சத பகுதிக்குள்ள சீடு இருக்கும். நம்ம அந்த விதையை தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வீட்டிலேயே இந்த புடலங்காய் கொடி வந்து பண்ணலாம். இந்த விதையை ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சுட்டு மண்ணில் ஊன்றி வச்சிங்கன்னா ரெண்டு வயசில் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த புடலங்காவை குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிடலாம். கடாயை நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உளுந்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, இந்த மூணு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணனா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் தண்ணி விடாமல் அப்படியே கிளறி வேக விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இப்போ நம்ம மசாலா இதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து தேங்காய், சிவப்பு மிளகாய், மஞ்சள் பொடி, இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ காய் வந்து வெந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், மிளகுவத்தல், மஞ்சள் பொடி, இந்த மூணும் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.